தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் லோகநாதன் சமீபத்தில் மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவியாக சுபா என்பவரை நியமித்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி பட்டீஸ்வரத்தைச் சேர்ந்த மீனாட்சி லோகநாதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வெளியிட்டுள்ளார். மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலருக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுத்ததால் அவர்கள் பொறுப்பில் இருந்து விலகியதாக மீனாட்சி பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த 8 வருட காலமாக மாவட்ட தலைவி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அப்புறம் ஒரு 4 பேராவது மாறிட்டாங்க, யாரும் நிரந்தரம் இல்லை. ஒரு மாவட்ட தலைவர் வந்து மாவட்ட தலைவராக இருக்கணும், சேலை கட்டின பெண்களுக்காக அலையக்கூடாது. நாங்கள்லாம் நிறைய உங்கள்கிட்ட அசிங்கப்பட்டு வெளியில வந்தோம், கட்சியே வேண்டாங்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் வெளியாயிட்டோம். ஒரு பெண்கள் வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தப்பா போனா அதை திருத்துறவங்க தான் மாவட்ட தலைவர். ஆனால் மாவட்ட தலைவரே தப்பு பண்ண தூண்டும் போது கட்சி எப்படி வளரும்? எனக்கு அப்புறம் மும்தாஜ் அம்மா ஒரு 3 ஆண்டு காலம் கார் வச்சிருக்கா, கோடீஸ்வரின்னு என்கிட்ட இருந்த பதவி அப்படிங்க அவள்கிட்ட கொடுத்து ஒரு நாடகத்தை போட்டீங்க. அதுக்கப்புறமா விஜய் என்கிற விஜயலட்சுமி தாராசுரம் சீரியலுக்கு போயிட்டா நீங்க. கடைசியில் அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? டிஆர் லோகநாதன் என் சேலை குண்ட பூந்தான்ட்டு போயிட்டான், உலகமே அசிங்கப்படுத்தி விட்டு போனான். உன்னோட கட்சி பெண்களோட வளர்ச்சி இன்னைக்கு ஒரு டாமா போட்டு ஒரு பெண்ணை கொண்டாந்து நீ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகம் எதுக்கு? கட்சி வளர்க்கவா இல்ல கட்சி அழிக்கவா? லோகநாதனுக்கு ஆதரவாக கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மிர்சா உதீன், செந்தில்நாதன், சசிகுமார் ஆகியோர் வீட்டிற்கு வந்து மிரட்டல் விடுத்ததாக மீனாட்சி பட்டீஸ்வரம் போலீசில் புகார் அளித்தார். அது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.